அனைவருக்கும் வணக்கம். பஞ்சாப் கிங்ஸ் நிறைய பிளேயர்ஸை ரீடைன் பண்ண ட்ரை பண்ணாங்க பிஃபோர் தி ஆக்ஷன், ஆனால் ரொம்ப அன்சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ரெண்டே ரெண்டு பிளேயர் தான் அவங்களால ரீடைன் பண்ண முடிஞ்சுது, அது மயங்க் அகர்வால் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். மயங்க் அகர்வால் ஆக்ஷனுக்கு அப்புறம் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணாங்க, பட் அவருக்கு எந்த அளவுக்கு ரோல் இருந்ததுன்னு தெரில இன் பிக்கிங் த டீம். பட் என்னமோ தெரில, ஏதோ தெரில, ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவழிக்காமல் இருந்த ஒரு டீம் இந்த பாஸ்ட். இந்த வருஷம் நிறைய பைசா செலவழிச்சு நிறைய நல்ல பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு என்னோட ஒரு கணிப்பு. என்னெல்லாம் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்துடலாமே. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அமேசிங் ஆப்ஷன் அப்படின்னு நான் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, நிறைய பவர் ஹிட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க கேமே பேஸ்ட் ஆன் டமால் டுமில் டமால் டுமில் நடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்து ஒரு கேம்பிள் பண்ணும் போது உங்களுக்கு இந்த நடுவில் இருக்கிற அந்த ஆங்கர் பிளேயர்ஸ்லாம் மிஸ் அவுட் ஆவாங்க. நிறைய டீம்ஸ் அவங்களோட ஆங்கர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினச்சாங்க, பட் பஞ்சாப் கிங்ஸ் ஆல் அவுட் அட்டாக் வித் த பேட் போனோம், அந்த மாதிரி ஒரு டீம் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெட்டு இறங்கினாங்க. ஸோ அட் த டாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷிகர் தவன், மயங்க் அகர்வால் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அமேசிங் லைன் ஆஃப் ஓவர்சீஸ் ஹிட்டர்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. லிவிங்ஸ்டன் 11.5 கொடுத்து வாங்கினாங்க. பேர்ஸ்டோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி ஆப்ஷன்ல 6.75 க்ரோர்ஸ் கொடுத்து வாங்கினாங்க. அண்ட் ஒரு ரீசென்சி பைஸோட ஒரு ஓடியன் ஸ்மித், அவருக்கும் 6 crore ஷெல் அவுட் பண்ணாங்க. பட் அவங்களோட டாப் பைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வீரர் ஷாருக் கான் கண்டிப்பா ஃபீச்சர் ஆவாருங்க. அதுல 9 crore rupees அவரை ரீடைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் ஒன் கேப் பிளேயரா 4 crore ரீடைன் பண்ணிருக்கலாம். ஷாருக் கான் ரீடைன் ஆகாம போனதுனால 9 crore rupees கொடுத்து ஆல்மோஸ்ட் டபுள் த பிரைஸ் ஆஃப் தட் மோர் தென் டபுள் த பிரைஸ் ஆஃப் தட் கொடுத்து திருப்பி வாங்கியிருக்காங்க ஆப்ஷன். ஸோ ஆன் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் சைட்ஸ் மாதிரி தெரியுறாங்க. எல்லாருமே அவைலபிளாக இருந்தால் டெஃபினெட்லி அவங்க டீம் காம்போசிஷனில் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ டீம் காம்போசிஷன் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரேட்டிங் டெஃபினெட்லி ஒரு 8.5 out of 10 கொடுப்பேன். பிகாஸ் எல்லாமே வச்சிருக்காங்க, நல்ல பவர் ஹிட்டர்ஸ், நோன் ஸ்பின்னர்ஸ், நல்ல ஃபாஸ்ட் போலர்ஸ். இது எல்லாமே ஒரு நல்ல காம்பினேஷனா ஒன்னா டீமா விளையாடினாங்க அப்படின்னா நல்ல சான்ஸ் இருக்கு பஞ்சாப் கிங்ஸ் அவங்க ஹிஸ்டரியை மாத்தறதுக்கு. இது வரைக்கும் ஒரு அன்சக்சஸ்ஃபுல் ஐபிஎல் தான் இருந்திருக்கு, ஐபிஎல் சீசன்ஸ் ஆஃப் த பாஸ்ட் தான் இருந்திருக்கு. இந்த வருஷம் வரலாறு மாற்றக்கூடிய சீசனாக இருக்குமா பஞ்சாப் கிங்ஸ்க்கு? டெஃபினெட்லி ஆன் பேப்பர் லுக்ஸ் லைக். பட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேப்டன்சி. நல்ல கேப்டன்ஸ், ஸ்ட்ராங் கேப்டன்ஸ் ஐபிஎல் டீம்ஸை வெற்றி பெறத்துக்கு அந்த ஒரு பக்கத்தில் எடுத்துகிட்டு போகக்கூடிய சான்சஸ் இன்னும் ஜாஸ்தி. அந்த ஒரு ஸ்ட்ராங் கேப்டன் இருக்கா பஞ்சாப் கிங்ஸ்க்கு? ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது அந்த இடத்துல. மயங்க் அகர்வால் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அந்த அளவுக்கு கேப்டன்சி பண்ணது கிடையாது, ஐபிஎல் டீமையும் கேப்டன்சி பண்ணது கிடையாது. ரொம்ப வருஷமா பார்ட் ஆஃப் த சர்க்கியூட்டா இருந்திருக்காரு, பட் அவரோட கேப்டன்சி ஸ்கில்ஸ் வில் பி அண்டர் சீரியஸ் டெஸ்ட். நிறைய கேப்டன்ஸ், ஃபார்மர் கேப்டன்ஸ் இருக்காங்க அவரோட டீம்ல. ஒரு ஷிகர் தவன் இருக்காரு ப்ராப்ளி அசிஸ்ட் பண்றதுக்கு, பட் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்தியன் லைன் அப் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். மயங்க் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியஸ் டெஸ்டா இருக்கும் அவரோட கேப்டன்சி ஸ்கில்ஸ்க்கு எப்படி போறாருன்னு பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராங் கேப்டன் இல்லாத ஒரு பட்சத்தினால்தான் அந்த காம்போசிஷனோட ரேட்டிங் கொஞ்சம் கம்மியாச்சு. பட் அதர்வைஸ் பவர் ஹிட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏராளமான பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பிளேயிங் 11 எடுத்து பார்ப்போமே பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு. என்னோட பிளேயிங் 11 ஃபார் த ஃபர்ஸ்ட் கேம் இதுதான் இருக்கும். இது அகேன் டிபெண்ட் ஆன் பேர்ஸ்டோஸ் அவைலபிலிட்டி. ஐ திங்க் பேர்ஸ்டோ கொஞ்சம் அன்அவைலபிளா இருப்பாருன்னு நினைக்கிறேன், பட் நான் எனிவே ஒரு டீம்ல போட்டிருக்கேன் பிகாஸ் ஐ திங்க் பபுள் டு பபுள் டிரான்ஸ்பர் அதெல்லாம் பேச்சு நடந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு அப்படின்னு க்ளோசர் டு த கேம் நம்மளுக்கு இன்னும் பெட்டரா தெரியும். பட் என்னோட பிளேயிங் 11 இதுதான். மயங்க் அகர்வால் அண்ட் ஷிகர் தவன் வில் ஓபன் 1 and 2. பிரப் சிம்ரன் சிங் ஒரு இளம் விக்கெட் கீப்பர், அவரை வந்து நம்பர் 3 ஆட வைப்பேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேஸ்டோ அவைலபிலிட்டினால நம்பர் 4 ஜானி பேஸ்டோ, நம்பர் 5 உங்களுக்கு ஷாருக் கான் வந்தே தீருவாரு. 4, 5, 6 தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் பாக்கிறதுக்கு. ஜானி பேஸ்டோ, ஷாருக் கான் அண்ட் லியம் லிவிங்ஸ்டன் எல்லாருமே வந்து பெரிய சிக்ஸஸ் அடிக்கூடிய பேட்டர்ஸ். அவங்க ஃபயர் ஆனாங்கன்னா ஒரு லாட்ரி பிக்கு தான். செம்ம அடி அடிப்பாங்க, பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு இந்த ஒரு பேட்டிங் ஆர்டருக்கு. நம்பர் 7 ஆல்ரவுண்டர் ஓடியன் ஸ்மித்தை இறக்குவேன். நம்பர் 8 வந்து ஹர்ப்ரீத் பிரார் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். 9 ராகுல் சஹர் ஃபாலோட் பை 2 குவாலிட்டி பேசர்ஸ், ஒரு ககிசோ ரபாடா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்காங்க வித் த பேஸ்
bowling department as well as the spin bowling department. ODI and Smith alaku overs kuduka mudiyum, Livingston ku overs kuduka mudiyum. So ungalku options appdi paathina 6-7 bowlers irukanga, unlike Punjab Kings of 2021. Punjab Kings nariya mure eppa thottaanga appdina 5-5 bowler dhaan velaadnaanga, and the 6th bowler oru periya prachanaiya irundhuchu last season. Indha varsham adha correct pannom appdinu poirukanga. So indha oru IPL season ku Punjab Kings ku yaar star player ah irukka poranga appdinu enna kettinga, known pick appdi paathina captaincy pressure irukkatonga, but still என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஓப்பனர்ஸ் இந்த லீக் மயங்க் அகர்வால், அவரோட தான் நான் போக போறேன் அந்த நோன் பிக்குக்கு. பிகாஸ் ஃபினாமினல் நம்பர்ஸ் வச்சிருக்காரு, வெர்சஸ் பேஸ் வெர்சஸ் ஸ்பின், பவர் பிளேயா இருக்கட்டும் மிடில் ஓவர்ஸா இருக்கட்டும், ஒரு அமேசிங் நம்பர்ஸ் வச்சிருக்காரு. நிறைய வாட்டி ஓவர் ஷேடோ ஆயிருந்தாரு வித் கே எல் ராகுல். மேபி இதுதான் அவருக்கு ஒரு பிரேக் அவுட் சீசனா இருக்கும் ஆஸ் அ கேப்டன் அண்ட் ஆஸ் அன் ஓப்பனிங் பேட். ஸோ அவர் தான் என்னோட நோன் பிக். அன்னோன் பிக் ஆர் டார்க் ஹார்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இவர் அன்னோன் பிக் கிடையாது, பட் டார்க் ஹார்ஸ். ஏன் டார்க் ஹார்ஸ் சொல்றேன் அப்படின்னா, லாஸ்ட் ஐபிஎல் சீசன் ஒரு சுமாரான சீசனா இருந்துச்சு. நிறைய பைசா கொடுத்து அவரை திருப்பி வாங்கியிருக்காங்க ஒரு டீம், அந்த பஞ்சாப் கிங்ஸ் வாங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு எபிலிட்டி வச்சிருக்காரு. நான் வந்து லியம் லிவிங்ஸ்டனோட தான் போக போறேன் ஃபார் மை டார்க் ஹார்ஸ் பிக். ஐ திங்க் சம்ம ஐடியா ஆஃப் ஹிட்டிங் வச்சிருக்காரு, மிடில் ஓவர்ஸ் அண்ட் பினிஷிங் ஓவர்ஸ்ல ரொம்ப அருமையான பிளேயரா இருக்கக்கூடிய டேலண்ட் எபிலிட்டி எல்லாமே இருக்கு. ஐபிஎல்ல பண்றாரா அதுதான் க்வெஸ்சன், எனக்கு பண்ணுவாருன்னு தோணுது. ஸோ ஹி இஸ் கோயிங் டு பி மை டார்க் ஹார்ஸ். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் பத்தி இவ்வளவுதான். அடுத்த வரப்போற டீம் அண்ட் அடுத்த செட் ஆஃப் வீடியோஸ் இன்னும் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. ஆஸ் ஆல்வேஸ் எனக்கு பிடிச்ச மூணு வார்த்தை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போதைக்கு இவ்வளவுதான், பாய் பாய்.